நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலராக வந்துட்டு பேங்க் நிஃப்டியில் வந்துட்டு லைவ் டெமோஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் நம்ம ஒரு மினிமம் அளவில் வந்துட்டு ரிஸ்க் எடுத்துட்டு ஒரு டீசென்டான ப்ராஃபிட் மேக் பண்ணுறதுக்கு தனிப்பட்ட முறையில் நம்ம வீடியோஸ் மேக் பண்ணிட்டுருக்கிறோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பேங்க் நிஃப்டியில் ஒரு ட்ரேட் எடுத்து ஏதாவது ப்ராஃபிட் பண்ண முடியுதான்றதை நம்ம பார்க்கலாம். அதாவது இது பிகினருக்கு சூட்டபிள் ஆகாது, ஓரளவுக்கு எனக்கு மார்க்கெட் அனலைஸ் பண்ண தெரியும், என்னால் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ரேஞ்சு வந்து என்னால் வந்துட்டு கணிக்க முடியும், இவ்வளோ தூரத்துலேருந்து இவ்வளோ தூரம் போகுன்னு கணிக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கு இந்த மெத்தட் சூட்டபிள் ஆகும். ஸோ நம்ம இந்த வீடியோ பதிவுக்கு போகிறக்கு முன்னாடி நீங்களும் டிமாட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணல அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் 0 தான் ஏஞ்சல் 1 அப்ஸ்டாக்ஸ் மற்றும் மேலிஸ் புலோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்படுத்தி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே டெஸ்கில் கொடுத்துருக்க இந்த டெலிகிராம் லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக நாங்கள் கொடுக்கக்கூடிய ஃப்ரீ கால்ஸை பயன்படுத்தி உங்களோட ஸ்டாக் மார்க்கெட்டில் சின்ன சின்ன லாபங்கள் சம்பாதித்து கொள்ள முடியும். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இந்த சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த கால்ஸை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ இன்றைக்கி இந்த பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் வந்துட்டு நான் மார்க் பண்ணிட்டேன். அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் வச்சு தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நான் மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து ட்ரேடிங் தமிழா டெலிகிராம் சேனலில் வந்து நான் ஷேர் பண்ணிட்டேன். மேக்ஸிமம் எல்லோரும் இருக்கிறவங்கள பார்த்துருப்பீங்க. இன்னும் நீங்கள் அந்த சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த லிங்கை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேட்டர்ன்ஸ் எல்லாமே நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன், சரிங்களா? ஸோ இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங் ரேஞ்சை வந்து நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ இந்த லெவல்கிட்ட ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து இப்போ வந்து புட் சைடில் மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்குது. இப்போ புட் சைடில் இறங்கினாலும் கூட எவ்வளோ தூரம் கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கீழே நம்ம மார்க் பண்ணிக்கிற இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த ட்ரெண்ட் லைன்ட்ட வந்துட்டு உங்களுக்கு ரிவர்ஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம கால் சைடில் என்ட்ரி எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரியே கேண்டில் வந்துட்டு கால் சைடில் உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43-400 கால் ஆப்ஷனில் வந்துட்டு ஒரே ஒரு லாட்டு மட்டும் நான் பை பண்ணிக்கிறேன். அதாவது இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன்ட்ட வந்து எக்ஸாக்டாக டச் ஆகிருக்குது. அதே மாதிரி ப்ரீவியஸ் டேவோட க்ளோசிங் லெவலும் இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ மேபி வந்துட்டு இங்கேருந்து ரிவர்ஸ் லைட்டு கால் சைடில் தான் வரும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஸோ எவ்வளோ தூரம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எதிர்பார்ப்பு வந்து இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வருங்கிறத என்னுடைய எதிர்பார்ப்பு. ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்னைக்கு ஹை ரேஞ்சை பிரேக் பண்ணணும். இன்னைக்கு ஹை ரேஞ்சை பிரேக் பண்ணிச்சுன்னா வேணால் அங்கேருந்து மேலே இருக்கக்கூடிய அந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம், சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணலாம், கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணலாம். ஹோல்ட் பண்ணிவிட்டு நமக்கு ஓவரால் கால் மார்க்கெட் அப்படின்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே நம்ம ஹோல்ட் பண்ணலாம். ஆனால் என்னுடைய டார்கெட் லெவல் மேலே ட்ரெண்ட் லைன் தான். ஸோ அந்த இடத்துல வரவும் நான் அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடுவேன், சரிங்களா? ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் இன்றைக்கு ஹை ரேஞ்சை பிரேக் பண்ணுற மாதிரி தான் கேண்டில் மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்குது. ஸோ என்ன இன்னும் ஹையை பிரேக் பண்ண கிடையாது. இப்போ ஓவரால் நமக்கு ஒரு ரீசெண்டான ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், இன்றைக்கி ஹையை பிரேக் பண்ணிவிட்டு நம்ம எதிர்பார்க்குற அந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போகுதான்றதை பார்த்துட்டு நம்ம அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற டைம் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்துட்டு அந்த கால் போஷன் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். நான் கொஞ்சம் ஏர்லியாகவே நான் அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். அதாவது நம்ம வந்துட்டு மேலக்கக்கூடிய அந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போகுன்ற மாதிரி எதிர்பார்த்துருந்தோம். அதே மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல், ப்ரீவியஸ் டே ரெசிஸ்டன்ஸ் லெவல்கிட்ட வந்துட்டு மார்க்கெட் வந்து ஒரு ஸ்லோ மூமெண்ட்டில் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருந்தது. நான் அதை கூட நான் ட்ரேடிங் தமிழா சேனலை வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த இடத்துல காட்டுறேன் பாருங்கள், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த பேட்டர்ன் வந்து நான் சென்ட் பண்ணிவிட்டு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுத்துருந்தேன். அதாவது அந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றக்காக நான் அந்த இடத்துல நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஸோ அதே மாதிரி அந்த லெவல்கிட்ட வந்துட்டு ஒரு ஸ்லோ மூமெண்ட்டில் நடக்கும், நம்ம வந்துட்டு அந்த ப்ராஃபிட்டை வந்துட்டு புக் பண்ணியாச்சு. அதாவது இந்த 43-400 கால் ஆப்ஷன் வந்துட்டு ஒரே ஒரு லாட்டு வந்து நம்ம பை பண்ணுறதுக்கு 4000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம். அந்த 4000 ரூபாய்க்கு 50% அமௌண்ட் வந்து நமக்கு இப்போ வந்துட்டு ப்ராஃபிட்டாக கிடச்சிருச்சு, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் வந்து உங்களால் ப்ரிடிக்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா, அதாவது ஒரு பர்டிகுலர் ஏரியாவிலிருந்து இந்த ஏரியா வரைக்கும் போகணும்னு உங்களால் சொல்ல முடிஞ்சது அப்படின்னா தாராளமாக இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் எல்லா நாட்களும் இந்த மாதிரி பண்ண முடியாது. உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ கிடைக்குதோ அப்போ மட்டும் பண்ணாலும் போதும். டெய்லி இதேமாரி நீங்கள் ப்ராஃபிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்பவுமே கொஞ்சம் கஷ்டமான காரியம். அதனால் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது மட்டும் அந்த மாதிரி நேரங்களில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரே ஒரு லாட்டு மட்டும் நீங்கள் எடுத்து ஹோல்ட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு ஒரு 50-100 பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் டார்கெட் வச்சு ரிஸ்கே இல்லாமல் நீங்கள் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். உங்களுக்கு ரிஸ்க் அப்படிங்கிறது அந்த இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் தான். நான் சொல்லக்கூடியது வந்துட்டு ஒரு 5000 அந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் ஒரு பொசன் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஸ்கே நாளும் கூட அந்த 5000 ரூபாவில் ரிஸ்க் முடிஞ்சிடும். அதுக்கு மேலே உங்களுக்கு ரிஸ்க் வராது. ஸோ அதனால தான் வந்துட்டு ஒரு 5000 ரூபாய்க்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மட்டும் எடுங்க. எல்லா நாளும் ட்ரேட் பண்ணாதீங்க. அந்த எக்ஸ்பைரி டே சமயங்களில் ப்ரீமியம் கம்மியாக இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு கான்ஃபிடண்ட்டாக இந்த சைடில் போகும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் டீசெண்டாக ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். நீங்கள் 5000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரு 1000 ரூபா கிடைச்சாலும் கூட அதுவே ஒரு தாராளமான டீசெண்டான ப்ராஃபிட் நான் சொல்லுவேன்.
ஸோ இந்த மாதிரி ஸ்கால்ப் ட்ரேடிங்கில் வந்துட்டு 10-20 பாயிண்ட்னால புக் பண்ண முடியல, நிறைய பேனிக் ஆகுது அப்படின்ற ஆட்கள் வந்துட்டு ஒரு குறைவான இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி மெத்தடில் வந்துட்டு ப்ராப்பராக டெக்னிக்கை கற்றுக்கிட்டதுக்கு பிறகு இந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ இந்த மெத்தட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அதாவது பேப்பர் ட்ரேட்ஸ் அண்ட் டெமோ ட்ரேட்ஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரிஞ்சதுன்னா மட்டும் லைவில் ட்ரேட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இந்த லைவ் டெமோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த லைவ் டெமோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுனா மட்டும் நம்முடைய வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.